ஹாய்ஸ் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகாராம் குமார். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ருட்டீன் பேக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். காலையில் டைம் வந்து கரெக்டாக வந்து 6:30 ஆகுது. ஸோ 6:00 வந்து எழுந்தாச்சு. ஸோ இப்போ 6:30 நான் வந்து விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது வழக்கம் போல். ஸோ அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து குக்கிங் வந்து கொஞ்சம் வந்து சிம்பிள் தான். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் வந்து ரசம். ஸோ அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அஸ்யூஷுவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ அதனால் நான் வந்து அது எதுவும் கிளிப் எடுக்கலை. ஸோ தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து காலையில் எழுந்ததுமே வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன்றைக்கி தீபம்லாம் வந்து க்ளீன் பண்ணணும், வீடு வந்து மாப் போடணும், அதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணி போடணும். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தது. ஸோ பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் மிஷின்லாம் கிடையாதுங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கிறதுனால எனக்கு அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் டைம் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து வீடு வந்து மாப் போட்டுடணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன். ஸோ எவ்வளோ முடிக்க முடியுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து இப்போ நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கடகடன் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து ஒர்க் பார்க்கலாம். தம்பி வந்து ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குழம்பு சாதம் இது எல்லாத்தையும் நான் வேறு வேறு பாக்ஸுக்கு நான் வந்து மாற்றி வச்சுருவேன். ஏன்னா நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கும் நான் சேர்த்தே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி க்ளீனிங் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக சமைச்சிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்தே நான் வந்து பேக் பண்ணிட்டேன். ஹாட் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் சூடாக இருக்கும், மதியம் சாப்பிட்ற வரைக்கும் சூடாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ரசம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே சைட் பை சைட் வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டேன். இந்த பாத்திரம்லாம் நம்ம வந்து சைட் பை சைட் நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சிங்கில் வந்து பாத்திரம் அதிகம் சேராமல் இருக்கும். நம்ம சிங்கில் நீங்கள் வந்து நிறைய சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணது என்னோடய லைஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ டக்கு டக்குன்னு வந்து எல்லாத்தையும் விளக்கி எடுத்துட்டு, ஸோ கையோட வந்து அந்த ஸ்டவ் பர்னர்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு கையோட நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2-3 டைம் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி பர்னர் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். பட் வந்து அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து பால் கொட்டிடுச்சு, இல்லைனா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொட்டும் இல்லையா. காலையில் ஹரிபரியாக வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து கையோடு நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி சரி தொடச்சிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி ஆயிரும், ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம கையோட கை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கரெக்டாக மிட் மார்னிங் கரெக்டாக 11:00 ஆகுது. ஸோ ஒரு டீ வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்து டீ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். டீயை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பிளாகில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எப்படி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றீங்க, என்ன அளவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து அளவெல்லாம் வந்து எதுவுமே இல்லை சிஸ்டர். நீங்கள் நார்மலாக நீங்கள் சுகர் எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ ஸோ அதிலேருந்து ஒரு 3/4 அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் வந்து அயன் வந்து அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து இந்த சுகர் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் போடாது. ஏன்னா வந்து ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக நமக்கு லோ பாய்ஷன் தான். ஸோ அதை காட்டிலும் இது வந்து எவ்வளவோ ஓகே தான். டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் காலையில் அந்த பாத்திரம்லாம் விளக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பெட்ஷீட்லாம் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேங்க. ஸோ இப்போ பாத்திரம்லாம் விளக்க முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு கரெக்டாக 11:30 ஆகுது. ஸோ வந்து பெட்ஷீட்லாம் வந்து கையோடு வாஷ் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் காலையில் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தது. ஸோ அதையும் வந்து கையோடு நம்ம வாஷ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் எப்போ மழை வருதுன்னெலாம் தெரியல. ரொம்ப கிளைமேட் வந்து
கூலிங்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் ஈவினிங் வந்து ஒரு 5-6 வந்து காஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் காலையிலே வந்து வாஷ் பண்ணி போட்டாச்சு. எப்போவுமே ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, பட் இப்போ அவங்களுக்குமே டைம் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மெது மெதுவாக நானே வந்து பண்ணிடுவேன் பெரிய பெரிய ஒர்க்லாம் கூட. ஸோ பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து இப்போ மொரோவர் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். நம்ம அது வந்து ஒரு சின்ன ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ரொம்ப அழுக்காக இருந்தது அப்படின்னா நல்லா வந்து தண்ணியை வந்து மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் வந்து உப்புக்கல் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சோடாமன் போட்டு நம்ம நார்மலாக என்ன வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி போட்டு நம்ம வந்து முக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 hour அப்புறம் நான் வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து பயிர் வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து இடையில நான் வந்து ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன், அது நல்லா வந்து முளை விட்டுருந்தது. ஸோ அதுவே சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து வேக வச்சிட்ருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து தூள் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகட்டும். நீங்கள் நார்மலாக வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றது காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து முளை விட்டு வேக வச்சு சாப்பிட்றது ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து அது வந்து வெந்துட்டுருக்குது. ஸோ அந்த கேப்பில் இந்த பக்கம் கையோடு நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணிடலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து நார்மலாக ஒரு கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சி விட்டுருவேன். பட் நமக்கு ஆனால் அதை தொடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ வாரத்தில் 2-3 வந்து கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சோப் போட்டு தொடச்சி விட்டோம் அப்படின்னா நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வியாழன் அந்த மாதிரி நான் வந்து தொடச்சி விட்டுருவேன். ஸோ அதுவும் போக நான்வெஜ் இல்லைன்னா முட்டை அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா செஞ்சு சாப்பிடும்போது கையோடு நான் வந்து நான் தொடச்சி விட்டுருவேன். இது வந்து எனக்கு ரொட்டீனாகவே இருக்கிறதுனால எனக்கு பழையிருச்சு, பெருசாக எனக்கு எதுவும் சிரமம்லாம் எதுவும் தெரியலை. இப்போ லைட்டாக வந்து நான் விம் லிக்விட் தான் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவி விட்டுடலாம். ஸோ இந்த கிளாஸ் டாப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு நார்மலாக இருக்கிறது காட்டிலும். இந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேரேஜ் ஆகி வரும்போது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 3.5 years நான் வந்து இந்த ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா லுக்கபுளாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த விம் லிக்விட் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி அஸ் யூஷுவல் எப்போது நம்ம வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பட் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வர்றோம் அப்படின்னா ஒரு மாதிரி வர ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. அந்த ஸ்டவ்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசு பிசுன் இருக்கும் இல்லையா, தொட்டாலே வந்து பிசு பிசுனாகும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் அந்த கிளீனிங் மட்டும் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும். வாரத்துக்கு 2 times நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நான் ஸ்டவ் வந்து அந்த பக்கம் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கம் வந்து பருப்பு வந்து கரெக்டாக வெந்துருச்சு. ஏன்னா அந்த பருப்பு வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்டவ்வை தூக்கி நான் கீழே எடுத்து வச்சுட்டு நான் வந்து கவுண்டர் டாப் நான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு, ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் நம்ம போட்டுடலாம். ஒரு சின்ன பேன் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு செக்கு தேங்காய்ன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து செக்கு தேங்காய்னா இல்லைன்னா நெய்யில் தாளித்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு வரமிளகாய் நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை மல்லித்தலை. ஸோ இது ரெண்டும் சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாகவே வந்து பயிரை சாப்பிடும்போது ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கேஸ்ட்ரிக் சேராமல் இருக்கணுன்றதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பயிரை கொட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப நீங்கள் நார்மலாக டீ காஃபி சாப்பிட்றத விட இந்த தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் குடிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா டீ காஃபிலாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் வந்து டீக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப் வந்து குடிச்சிட்டு லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு குடிச்சிட்டு ஸோ அந்த ஸ்ப்ரவுட் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செம ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்து கையோடு நான் வந்து கவுண்டர் டாப்பில் நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். ஸோ போட்டு நான் தொடச்சி விட்டுருக்கேன். ஸோ தொடச்சிட்டு ஸ்டவ் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா வந்து திரும்ப வந்து தொடச்சிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இந்த விலாக் எடுக்கிற அன்றைக்கி திங்கக்கிழமை எனக்கு வந்து நான் திங்கக்கிழமை அஸ் யூஷுவல் எப்போவுமே நான் வந்து ஃபுல்லாக வந்து வீடு வந்து டீப் க்ளீன் பண்ணிடுவேன். கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்லா கழுவி விட்டுருந்தது இல்லையா, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டு எல்லாத்தையும் நல்லா துடைச்சி விட்டுக்கலாம். ஃபைனல் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா தீபம்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த தீபம் க்ளீன் பண்ணி 10 நாள் ஆச்சு. ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சாமி ரூமுக்கில் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் வந்து சரியாக க்ளீன் பண்ணலை, ஒரு மாதிரி அவசர அவசரமாக தான் நான் வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ அந்த தீபம்லாம் எடுத்து வந்து லைட்டாக தண்ணியில் ஊற வச்சுட்டு, ஸோ கையோட மார்னிங்கில் பெட்ஷீட்லாம் துவச்சி போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து மடிச்சுட்ருக்கேன். நான் வந்து சின்ன சின்ன துணியெல்லாம் இருந்ததுனா கூட நான் மோஸ்ட்லி வந்து மாடியில் வந்து நெய்பர்கிட்ட பேசிக்கிட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் மடிச்சு வச்சுருவேன். திரும்ப அதை யார் தூக்கிட்டு வந்து கீழே சேரில் போட்டு அப்புறம் கீழே போட்டு நம்ம மடிக்க முடியாது உடனேவும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நான் வந்து நெய்பர்ஸ் வந்து மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டேன்னு வந்து கையோட வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து மடிச்சு போட்டுருவேன். இந்த மாதிரி நம்ம மடிச்சே நம்ம கீழே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கீழே போனேன் அப்படின்னா நம்ம மடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சேரில் போடுவேன், அதுக்கப்புறம் நான் மடிக்க மாட்டேன். ஸோ நாளைக்கு மடிச்சுக்கலாம், ஈவினிங் மடிச்சுக்கலாம், காலையில் மடிச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கடகடன் வந்து மாடியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே நான் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மடித்து எடுத்து வச்சிடுறேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ ஏன்னா 6 மணிக்கு மேலே தீபம்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து தீபம்லாம் சுத்தம் பண்ணிடலான்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சபீனா பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மிக்சிங்க்கு வந்து விம் ஜெல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக பாத்திரம் விளக்கும் இல்லையா, அந்த விம் லிக்விட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது போக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய வீட்டிலலாம் பார்த்துருக்கேங்க, எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த தீபம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி நல்லா பிளாக் கலரில் இருக்குது, அப்படி இல்லைன்னா பச்சை கலரில் இருக்குது. அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை கலரில் இருக்குது. இப்போது நான் எனக்கு என்ன எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுத்தமில்லாத இடத்துல வீடே ரொம்ப மெஸ்ஸியாக கிடக்கு, கொஞ்சம் நேரம் உட்காருங்க அந்த சேரில் உட்காருங்க அப்படின்னு ஒரு குப்பை இடத்துல காமிச்சோம் நம்ம உட்காருவோமா, உட்கார மாட்டோம்ல. இன்னொரு நாளைக்கு வரேன், நான் போயிட்டு வரேங்க, ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் இல்லையா. ஒரு மனுஷங்களே நம்ம அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு மகாலட்சுமி, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண் தெய்வம் எப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க வந்து உட்கார இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபம் தான். சொல்லப்போனால் அந்த தீபமே வந்து ஒரு தேவி தான் நமக்கு. ஸோ அவங்கள நம்ம எப்படி வந்து வச்சிருக்கணும் வீட்டில், எப்படி தான் வந்து அப்படிலாம் வச்சுட்டு எனக்கு மற்ற மாதிரி கேஷுவலாக இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லணுன்றதுனால தான் நான் இந்த வீடியோவை நான் தீபத்தை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். தெய்வம் வந்து உட்கார இடம் வந்து அந்த தீபம் தான். தீபம் வந்து மகாலட்சுமி, நமக்கு காமாட்சி தேவி, அன்னபூர்ணி, இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பட் வந்து தீபத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சாமி ஸ்பேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காஞ்சி போகலாம் அப்படியே வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சாமி இடத்த நீங்கள் சுத்தமில்லாமல் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தலைமுறை தலைமுறையாக அந்த கஷ்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வருமா வராதான்லாம் நமக்கு ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை, பட் பெரியவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லதுக்கு தானே இருக்கும். ஸோ கரெக்டாக நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் தீபம்லாம் கையோடு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து முடிஞ்சுது. எனக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:00 ஆனதுனால நான் வந்து வீடு வந்து மாப் போட முடியல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 6:00 மேலே நம்ம வந்து மாப் போடுறதும் வீட்டுக்கு நல்லது இல்லை இல்லையா. ஸோ தீபம் போட்டாச்சு, அதுக்கு மேலே நம்ம மாப் போடக்கூடாது, லைட் போட்டாலே மாப் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி மோர் ஓவர். ஓகே கைஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.